வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் திண்டல் பஞ்சாபி தனியார் கூட்ட அரங்கில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஆட்சிய மன்ற குழு கூட்டத்தில் கரூர் மேற்கு மாவட்ட அவைத்தலைவராக சதீஷ் அவர்களையும், நாமக்கல் தெற்கு மாவட்ட அவைத்தலைவராக பச்சை துண்டு பழனிமலை அவர்களையும், விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒருங்கிணைப்பாளராக ராசிபுரம் கார்த்தி அவர்களையும் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நியமித்தார். KMDK சேலம் மாநகர மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர்கள் லோகநாதன் தலைமையில் கொண்டலாம்பட்டி மண்டலத்தில் வள்ளி கும்மி பயிற்சி தொடங்கப்பட்டது. கொங்குநாடு கலைக்குழு வள்ளி கும்மி பயிற்சி வகுப்பு கரூர் மேற்கு மாவட்ட சீலம்பட்டி தென்னிலை பகுதியில் துவங்கப்பட்டது. திருச்செங்கோடு நகராட்சி 16வது வார்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஜோதி உணவகம் முதல் வடக்கு ரத வீதி இணைப்பு சாலை வரை கழிவுநீர் வடிகால் வசதியுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு நகராட்சி 18வது வார்டு சூரியம்பாளையம் காட்டுவளவு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கழிவுநீர் வடிகால் வசதியுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம் ராமாபுரம் மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ₹3.80 லட்சம் மதிப்பீட்டில் 40 செட் மேஜு இருக்கைகள் வழங்கும் விழா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் அவர்களின் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. திருச்செங்கோடு நகராட்சி 18வது வார்டு சூரியம்பாளையம் தெரியன் 7 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கழிவுநீர் வடிகால் வசதியுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு ஒன்றியம் இறையமங்கலம் ஊராட்சி சரையாம்பாளையம் பகுதியில் உள்ள பன்றி பண்ணையால் அப்பகுதியில் அதிக அளவு துர்நாற்றம் வீசப்படுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் KMDK MLA அவர்களிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து நேரில் சென்று பார்வையிட்டார். திருச்செங்கோடு மலைசமுத்திரம் பேரூராட்சி காளிப்பட்டி உயர்கோபுரம் மின்விளக்கு அமைப்பதற்கான பூமி பூஜை காளிப்பட்டி பகுதியில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா மங்களம் ஊராட்சி உமையாம்பட்டி முத்துவீடு முதல் மஞ்சுளா வீடு வரை காங்கிரஸ் சாலை என்பதற்கான பூமி பூஜை மங்களம் ஊராட்சி உமையாம்பட்டி பகுதியில் புதிதாக 30,000 லிட்டர் புதிய மேல்நிலை நீர் திறக்க தொட்டி திறப்பு விழா மேல்முகம் ஊராட்சி சூரிய கவுண்டம் பாளையம் முதல் பருத்திப்பள்ளி வரை செல்லும் பாதையில் அத்தப்பம்பட்டி பேருந்து நிறுத்த நிழல் கூடை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா ராமாபுரம் ஊராட்சி கொசவாசம் பாளையம் அருந்ததியார் தெரு பகடை கொண்டான் வீடு முதல் அருகாணி கந்தசாமி வீடு வரை காங்கிரட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா பள்ளசமுத்திரம் ஒன்றியம் கோட்டப்பாளையம் ஊராட்சி நியாய விலைக்கடை அருகில் 30,000 லிட்டர் புதிய மேல்நிலை நீர் திறக்க தொட்டி திறப்பு விழா பாலமேடு ஊராட்சி ஆதி திராவிடர் தெருமாரியம்மன் கோவில் கண்ணையன் வீடு முதல் ஆசை தம்பி வீடு வரை 25 மீட்டர் முதல் 13 மீட்டர் பேப்பர் பிளாக் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்வுகளில் KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.